அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் பற்றியும் உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வந்து விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க. முதியோர்களுக்கு வயது ஏற ஏற இரத்த நாளங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்கும். குறிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிற முதியவர்களுக்கு நோய்களின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னா என்ன, வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன, இந்த துறையில் ஏற்பட்டிருக்கிற நவீன மாற்றங்கள் என்னென்ன, விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு பிரபல இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ். பாலகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஒரு அடிப்படையான கேள்வியோட நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ரத்த நாளம் அப்படின்னா என்ன டாக்டர்? இதை பற்றின ஒரு புரிதலே நிறைய முதியோர்களுக்கு இல்லை. ரத்த நாளங்கள் அப்படின்னா என்ன? ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இருதயத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு மோட்டர் பம்ப் மாதிரி பார்த்துக்கலாம். வெறும் உடம்புல வெறும் பம்ப் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அந்த போகக்கூடிய ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாதைகள் பேர் தான் ரத்த நாளங்கள். ஸோ இந்த இருதயத்தில் இருந்து நம்ம வந்து ரெண்டு விதமான இரத்த குழாய்கள் இருக்குது. ஒன்று இருதயத்துக்கு உள்ளார ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இரத்த குழாய்கள், இன்னொன்று இருதயத்தை விட்டு வெளியில் பம்ப் பண்ணி எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள். இப்போ இருதயத்துலேருந்து வெளியில் செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து தான் நம்ம நாடி ஆற்றி அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து நான் பல்ஸ் இருக்கும், நாடி இருக்கும். அதை எல்லோரும் நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும், நாடி இருக்கும். இது என்னென்னா நல்ல ரத்த ஓட்டம். நல்ல ரத்த ஓட்டம்னா என்னென்னா, ஆக்சிஜன் கலந்த ரத்த ஓட்டத்தை ஒரு புத்துணர்ச்சி தரத்துக்கும், செல்ஸுக்கு எனர்ஜி தரத்துக்கும், செல்ஸுக்கு ஊட்டச்சத்து தரத்துக்கும் அந்த இரத்த குழாய்கள் பயன்படுது. ஒன்ஸ் இந்த இரத்த ஓட்டம் நாடி வழியாக போய் அந்தந்த உறுப்புகளுக்கு போய் சென்று அடைஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய கழிவுகள், சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே செல் லெவலில் ஒரு அணு லெவல்லையும் கழிவுகள் வரும். அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய பாதைகள் பேர் தான் வெயின்ஸ். அது பச்சை நரம்பு, அந்த மாதிரி நம்ம பச்சை பச்சையாக காலில் சுருள் நரம்பு பார்க்கலாம், கையில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வெயின்ஸ் வந்து உடம்போட வெளிப்பகுதியிலேருந்து இருதயத்தை நோக்கி ரத்தத்தை கொண்டு எடுத்து செல்லு இருதயத்தில் கொண்டாந்து சேர்க்கும். ஸோ இது சர்க்குலேஷன். ஸோ ஒன்ஸ் வந்து வெயின் வந்து ரத்த ஓட்டத்தை இருதயத்தில் கொண்டாந்து சேர்த்த உடனே அது லங்ஸுக்கு போயிட்டு ஆக்சிஜன் கலந்துட்டு திருப்பி இருதயத்துக்கு வந்து இருதயம் பம்ப் பண்ணிவிட்டு எல்லா உறுப்புகளும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் பார்ட், ரத்த நாளங்கள் பொறுத்தவரை நாங்கள் அதை வந்து வைத்தியம் பண்ணக்கூடிய துறை இதுன்னு பார்த்தோம்னா, உடம்பு ஃபுல்லாக ஓடக்கூடிய அனைத்து இரத்த நாளங்களையும் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரான நாங்கள் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து இரத்த ஓட்டத்தில் பொறுத்தவரை பார்க்காத ரெண்டே ரெண்டு உறுப்பு என்னென்னா, பிரெயினுக்குள்ளார போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் நாங்கள் பார்க்குறதில்ல, அதே மாதிரி ஹார்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் பார்க்குறதில்ல. இதை தவிர உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள், பிரெயின், கை, கால், வயிறு, வயிற்றில் கூடிய லிவர், ஸ்ப்ளீன், எல்லா உறுப்புகளும், ரெண்டு கால் ப்ளஸ் எல்லாம் யூரினரி பிளாடர், எல்லா உறுப்புகளும் போ சென்றடையக்கூடிய ரத்த ஓட்டத்தை பார்க்குற நிபுணர் பேர் தான் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர், ரத்த நாளங்களை பற்றின ஒரு பொதுவான புரிதல் அருமையாக சொன்னீங்க. இப்போ முதியோர்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய பொதுவான ரத்த நாளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ வந்து நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வினா, முதியோர்கள்ங்கிறது வந்து நம்ம நாட்டு ஜனத்தொகையோட 10% ஆகிடுச்சு. ரெண்டாவது ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, முன்னாடிலாம் நம்ம சுதந்திரம் அடையும் போது நல்லா பிறக்கல, ஒன்று சுதந்திரம் அடையும் போது ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு மனுஷங்க வந்து உயிர் வாழக்கூடிய அந்த ஏஜ்னு பார்த்தா 35 வருஷம். இன்றைக்கி வந்து 70 வருஷம் ஆகிடுச்சு. 70 வருஷம் வரையிலும் ஒரு இந்திய குடிமகனால் உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதியை வந்து நம்ம வந்து வளரும் மருத்துவத்துறையினால் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஏறிட்டு போகுது. 2050 80 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதியை நம்ம இந்திய நாட்டு ஜனத்தொகை மக்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு வயசான நபர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளையும் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இப்போ நார்மலாகவே எந்த உறுப்பு உடம்பில் பார்த்தாலும் வயசாக வந்து அது தேய்மானம் ஆகுங்கிறது அது இயற்கை. ஸோ ஓல்ட் ஏஜ் வயசாகும் போது, ஒரு 70 வயசு மேலே ஆகும்போது இரத்த நாளங்களில் வந்து அதில் வந்து அடைப்பு ஏற்பக்கூடிய வாய்ப்பு வந்து இயற்கையாகவே வந்துடுது. நம்ம வந்து வியாதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏஜ் ஒன்றுமே அது மட்டுமே போதும் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் ஜாஸ்தி ஆகுதுங்கிற அது ஒரு காரணமே போதும். இது இல்லாமல் யார் யாருக்கு இரத்த நாளங்களில் வயசாகும் போது வரும்னா, சுகர் இருக்கவங்களுக்கு, நீண்ட நாட்களாக சுகர் இருக்கவங்களுக்கு. ரெண்டாவது சுகர் அன்கன்ட்ரோல்டு, அதாவது எராட்டிக் கண்ட்ரோல், திடீர்னு நல்லாயிருக்கும், திடீர்னு சுகர் ஜாஸ்தியாகவும், ஒரு சுகரை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இன்சுலின் போட்டு ரொம்ப நாளாக இருக்கிற நபர்களுக்கு,
பிபி ரத்த கொதிப்பு நிறையா இருக்கிற நபர்களுக்கு, இவங்களுக்குலாம் ரத்த குழாயில் தேய்மானம் வந்து ஃபாஸ்ட்டாக வரும், மற்றவங்களுக்கும் வரும் பட் அதை விட ஃபாஸ்ட்டாக வரும். கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து நிறையா இருக்கவங்களுக்கு, அது ஃபேமிலியில் ஜெனட்டிக்காகவும் வரலாம், இல்லை சாப்பாடு முறை சரியில்லைனாலும் அதில் வரலாம். ஸ்மோக்கர்ஸ், ஸோ அதுவே வந்து ஒரு ஒரு உடம்புல கூடிய அனைத்து ரத்த நாளங்களையும் பாதிக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங். அப்புறம் ஆல்கஹால், ஸோ இந்த மாதிரி வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு அந்த அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைனால ரத்தக்குழாய் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஜென்ரல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது இல்லாமல் நல்ல ரத்தக்குழாய், ஆர்ட்ரியில் பாதிக்கக்கூடிய ஒரு சில வியாதிகள் இருக்குது, வெயினில் பாதிக்கக்கூடிய ஒரு சில வியாதிகள் இருக்குது, இந்த வயசானவங்களுக்குன்னே உரியக்கூடிய அது அவங்களுக்குன்னே வரக்கூடிய வியாதிகள் இருக்குது. இப்போ ஆர்ட்ரிஸ்னு நமக்கு ரொம்ப காமனாக பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி சுகர், இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சுகர் டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொழுப்பு சத்து நிறையாகி ரத்த நாளங்களோட சைஸ் கம்மியாகி அது வந்து பிளாக், அது அடைப்பு ஏற்பட்டு அந்தந்த உறுப்புக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அது எங்கே வேணாலும் இருக்கலாம். சப்போஸிங் வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் சரியில்லைன்னா ஸ்ட்ரோக் வரலாம், காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வரலாம், காலில் புண்ணு வரலாம், ஆறாவது புண்ணு, 4 வாரங்களுக்கு மேலே ஆறாம ஒரு புண்ணு இருந்தாலே ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். நாளடைவில் அது வந்து கருத்து போய் கேங்க்ரீன் சொல்லி அந்த விரல் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்க்குறோம். ஸோ காலில் ரத்தக்குழாய் அடைப்பு வரலாம், கிட்னிக்கு போகக்கூடிய ரத்தக்குழாயில் அடைப்பு வந்துச்சுன்னா அன்கன்ட்ரோல் பிபி வரும். 3-4 மாத்திரை சாப்பிட்டாலும் கூட பிபி கண்ட்ரோல் ஆகாமல் அன்கன்ட்ரோல் பிபி, அது பேர் ரீனோவாஸ்குலர் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். ரத்தக்குழாய்க்குள்ளார போகக்கூடிய கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படுறது, அப்புறம் கையில் போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படலாம், அதேமாதிரி வயிற்றில் உறுப்புக்கு ஒரு இன்டஸ்டைன்ஸ் குடலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் அடைப்பு, இது எல்லாமே நாங்கள் தான் பார்க்குறோம். இது வந்து அடைப்பை பற்றி பேசுகிறோம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன, எப்படி ரத்தக்குழாய் சுருங்கி அடைப்பு ஏற்படுதோ அதே மாதிரி ரத்தக்குழாய் 2 பங்கு சைஸ் பெருசாகி வீங்கி வெடிக்கிறதையும் பார்க்குறோம். இது பேர் அனுரிசம் சொல்லுவோம். ஸோ ஒன்று, ரத்த ஓட்டம் கொழுப்பு சத்து அடைப்பு ஏற்பட்டு சுருங்கலாம், இல்லை கொழுப்பு சத்து ஏற்ப அந்த ரத்தக்குழாயில் படிகிறதுனால அந்த ரத்தக்குழாயோட அமைப்பு வீக் ஆகி போய் பலூன் மாதிரி வீங்கி போய் அது ஒரு சைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சைஸ்னால் திடீர்னு வெடிச்சதுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் 15-20 மினிட்ஸில் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வெடிக்கும் போது நம்ம பார்க்குறோம், அனுரிசம் பார்க்குறோம். இது வந்து நல்ல ரத்தக்குழாயை பொறுத்த வரையிலும். அதே மாதிரி வெயின்ஸ், பச்சை நிறமும்னு சொல்கிறோம், அதில் வந்து ஏஜ் ஆகும்போதே நான் சொல்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு வேரிகோஸ் வெயின்ஸ், அந்த பச்சை நிறமில் சுருள் சுருளாக இருந்து ரத்த தேக்கம், காலில் ஓடக்கூடிய ரத்தம் வந்து தேங்கிறதுனால கால் வீக்கம், இந்த மாதிரியான கால் நடக்கும்போது வலி, இந்த மாதிரியான தொந்தரவு பார்க்கலாம். இது இல்லாமல் ஓல்ட் ஏஜில் ரொம்ப காமன் வந்து நிறைய பேருக்கு பார்த்தா கேன்சர் வருது. ஸோ இந்த கேன்சர் வந்த நபர்களுக்கு ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படலாம். ஏன்னா கேன்சர் வந்து அது ஒரே ஒரு அது ஒன்றே போதும் ரிஸ்க் ஃபேக்டர். எதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், ரத்தத்தில் கிளாட் ஒன்று பண்ணக்கூடிய ஒரு பொருள், அதால் வந்து செக்ரீட் பண்ண முடியும், அதனால் வந்து பிளட் கிளாட்ஸ் வரலாம் கேன்சர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஓல்ட் ஏஜ்லேயே சரியாக நடவடிக்கை இல்லாமல் வயசாகிறதுனால அவங்க மூமெண்ட்டு கம்மியாகும், ஏன்னா அது இல்லாமல் அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் வருதில்ல, எலும்பு தேய்மானம், ஒரு சில நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு சில கார்டியாக் கண்டிஷன்ஸ் இருக்கும், மூமெண்ட் கம்மியாக இருக்கும், நகர முடியாத சூழ்நிலை வரும்போது கால் வீக்கம், பிளட் நடக்க தான் சர்க்குலேஷன் இருக்கும், நடக்காமல் போனாங்கன்னா காலில் பிளட் கிளாட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் நோ ப்ராப்ளம்ஸ் கேன் கம் பிகாஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி இஷ்யூஸ். டாக்டர், பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ரத்த நாளங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு. இப்போ ஒரு டயபெட்டிஸ் நோயாளி தனக்கு வந்து இந்த வாஸ்குலர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அவர் என்னெல்லாம் செய்யணும் டாக்டர்? பேசிக்காக வந்துட்டு சுகர் வந்து ஸ்டெடியாக சீராக ஒரே மாதிரி கண்ட்ரோலில் இருக்கணும். ரெண்டாவது, உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டா தான் அந்த மருந்து கூட சாப்பிட்ற மருந்து வேலை செய்யும். மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் டயட் பேட்டர்ந்து கரெக்டாக இருக்கும். உணவு பழக்கங்களும் ஒரு ஸ்டெடியாக இருக்கணும். ரெண்டாவது, ரெகுலர் எக்ஸசைஸ், ஓகேங்களா, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த மற்ற ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுடணும், ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் கண்டிப்பாக கூடாது. இது இல்லாமல் சப்போஸிங் ஒரு நபர் 50 வயசுக்கு மேலே ஆகுது, அப்படி சுகர் எனக்கு ஏற்கனவே ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ரத்த நாளங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது வந்து ஒரு மிக அவசியமாகுது. ரத்த நாளங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய உள் ஹெல்த், இன்னர் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஷன், வெளியில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஒன்று பேசிக்காக ஒன்றும் பெரிய டெஸ்ட்டெல்லாம் கிடையாது. ரத்த நாள் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட வந்து சும்மா பல்ஸை மட்டும் செக் பண்ணாலே போதும், அவங்க கையில் காலில் ஓடுற பல்ஸ் வந்து ஸ்டெடியாக ஈக்குவலாக இருக்கா, மேலே கையில் இருக்க பல்ஸுக்கும் காலில் இருக்க பல்ஸும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை
மேலே இருக்க பல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க, கீழே இருக்க பல்ஸ் வீக்காக இருக்கனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரத்த ஓட்டம் பல பகுதியில் கம்மியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரலாம், வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. ஸோ பேசிக்காக லாங் ஸ்டாண்டிங் டயபிட்டிஸ் மோர் தென் 50 இயர்ஸ், ஒரு ஆனுவல் செக்கப், ஒரு பேசிக் செக்கப் வந்து ஒரு ரத்த நாள் அறுவை சிகிச்சை நிமிடம் வந்து பார்த்தாங்கன்னா ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு பேசிக் ஐடியா வந்துடும். சப்போஸிங் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், மார்னிங் கரெக்டாக நைட் தெரிய கரெக்டான டயத்தில் தூங்குறது, காலையில் எழுந்திருக்கிறது, வாக்கிங்கு, ஃபுட் ஹேபிட்ஸு, ரெகுலர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே போதும், ஆர்ட்ரிஸ் வில் டெஃபினெட்லி கெட் அஃபெக்டட். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே ஆர்ட்ரிஸ் வந்து ரியாக்ட், வெயினும் ஆர்ட்ரி இட் ரியாக்ட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். இது பல பேருக்கு தெரியாது. ஸோ இன்னராக இருக்கும்போது அது சுருக்கங்கள், அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அது ரத்த ஓட்டம் கம்மி பண்ணணும், ஜாஸ்தி பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வெளியில் தெரியலனால உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அது டெஃபினட்டாக மைக்ரோ சர்க்குலேஷனையும் பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி ப்ரீத்திங், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், குட் வாக்கிங், ரெகுலர் கண்ட்ரோல், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட், இதெல்லாம் இருந்தும் டாக்டர் லாங் ஸ்டாண்டிங் டயபிட்டிஸ்னால் மருத்துவர் வந்துட்டு ஒரு வாட்டி பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் வீக்காக இருந்தால் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதுக்கான மருந்து மாத்திரைகள் கொடுத்து அது சீராக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவோம். டாக்டர், ஆரம்பத்தில் பேசிகிட்ருக்கும் போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பற்றி சொன்னீங்க டாக்டர். இந்த பச்சையாக சுருள் சுருளாக நடக்க முடியாமல் தவிப்பாங்க நிறைய முதியவர்கள்னு, இது ஏற்பட என்ன காரணம் டாக்டர்? ஒருத்தர் முதியவருக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது நவீன சிகிச்சை முறைகள் இருக்கா? இந்த வேரிகோஸ் பீன்ங்கிறது மிகவும் ரொம்ப காமன் ப்ராப்ளம்ங்க. 100 பேரில் 25% மினிமம் அந்த வேரிகோஸ் பீன்ங்கிறது பலவித பரிமாணத்தில் தெரியும், ஆனால் 25%ங்கிறது ரொம்ப காமன் இஷ்யூ. ஒரே ஒரு ஃபேக்டர், ஓல்ட் ஏஜ். ஏஜாக ரத்த குழாய்கள் தேய்மானம் ஏற்படும், வெயினும் தேய்மானம் ஏற்படும், தேய்மானம் ஏற்படுறதுனால ரத்த தேக்கம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மரபு வழியாக அந்த பச்சை நரம்பை ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மரபு வழியாக நம்ம முன்னோர்கள் வழியாக நம்ம வந்து அதற்கான ஜீன்ஸை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேரண்ட்ஸ் வழியாக உள்ள நமக்கு வருது. சப்போஸிங் பேரண்ட்ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருக்கா ஒருத்தருக்கு அந்த ஜீன் முன்னாடி அந்த வேரிகோஸ் வெயின் வரதுக்கான ஜீன் இருந்துச்சுன்னா, அது என்ன ஜீன்னால் அந்த நரம்பை வந்து கட்டமைப்பை மெயின்டைன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஜீன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஜீனோட வீக்னஸ் இருந்துச்சுன்னா நரம்போட சதை வீக் ஆகிடுது. இப்போ துணி வீக் ஆகிற மாதிரி, ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக் வீக் ஆகிற மாதிரி, எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா ரப்பர் பேண்ட் பிகம்ஸ் வெரி லூஸ். அந்த மாதிரி இந்த வெயினோட சதை வந்து லூஸ் ஆகிறதுனால இட் பிகம்ஸ் ஃப்ளாபி, சைஸ் பெருசாகிடுது. உள்ளே இருக்கக்கூடிய வேல்வ் வந்து சரியாக வேலை செய்யாமல் இறுதியத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ரத்தம்லாம் மேலே போய் கால்லேருந்து மேலே ஏறி போகாமல் எல்லாம் காலிலே கீழே வந்து தேங்க ஆரம்பிச்சிடுது. இப்படி தேங்கிறதுனால என்ன ஆகும்னா, நாளடைவில் கால் வீக்கம் வரலாம், காஃப் மசிலில் கண்டசத்தில் கிராம்ப்ஸ் வரலாம், ஸ்கின் டிஸ்கலரேஷன், காலில் வந்து தோல் வந்து புள்ளி புள்ளியாக கருப்பாக மாறி, ஏன்னா பிளட்டில் அயன் இருக்குது, அந்த அயன் சத்து தோலில் படியும் போது ஃபஸ்ட்டு ரெட்டிஷ் ப்ரௌன் அப்புறம் பிளாக் கலர் அப்படியே கலர் மாறி மாறி தோல் கீழே கால் கருப்பாக, அந்த ஆங்கிள் ஜாயின் பக்கத்தில் தோல் கருப்பாகலாம். நாலடியில் தோல் கருப்பாகும்போது இச்சிங் வரும். இச்சிங் வரும்போது ஓல்ட் ஏஜில் நிறைய பேருக்கு நடவடை கம்மி, ரெண்டாவது சுகர் இருக்குது, ப்ளஸ் ஆனால் ரத்த தேக்கம் ஆல்ரெடி கார்டியாக் பேஷண்ட்ஸ் இருக்குது இருந்தாங்க, மற்ற வியாதிகளும் சேரும்போது ஜாயிண்ட் ப்ராப்ளம் கார்டியாக் ப்ராப்ளம்னு இருக்கும்போது அவங்க நடவடை கம்மியாகிடுது. அப்போ என்ன வந்து இச்சிங் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த நகம் படும்போது அந்த இன்ஃபெக்ஷன் காலில் வந்து ஸ்கின் கிராக் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் காலில் ஏறி கால் ரொம்ப ஹெவியாக ரெட்டாக ஆனால் வித் ஃபீவர் ரெட்னஸோட செல்லுலைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு காமன் பிக்சரை ஓல்ட் ஏஜில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஏதாவது நவீன சிகிச்சை முறைகள் இருக்கா டாக்டர்? நிறையாவே வந்துடுச்சு இப்போ நவீன சிகிச்சை முறைனா. இப்போ முன்னாடிலாம் வந்து இது சரியான அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்துட்டு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, இதை வந்து ஊசி வழியாகவே அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வைத்திய முறைகள்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா, இந்த நரம்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபு வழியாக அதோடைய ஸ்ட்ரென்த் போயிடுது, அதோடைய கட்டமைப்பு போயிடுது. ஸோ திருப்பியும் வந்து நம்ம அந்த மரபை மாற்றக்கூடிய நம்ம பவர்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அந்த நரம்பு வந்து செயலிழந்து போயிடுச்சுன்னா அது நிரந்தர வாழ்க்கை ஃபுல்லாக அது செயலிழந்து போன நரம்பு தான், அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக ரத்தம் தேங்க தான் போகுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் தொந்தரவு தராது, ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. நீண்ட நாட்கள் ஆக ஆக நான் சொன்ன மாதிரி கால் வீக்கம், தோல் கருப்பாகிறது, புண்ணு, இந்த மாதிரி வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்போது அவங்க டாக்டர் அணுகி வராங்க. இப்போ இதுக்கு என்னென்னா, சிம்பிளாக நாங்கள் வந்து ஒரு ஸ்கேன், டாப்ளர் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ரத்தம் தேங்குது, எவ்வளோ தூரம் ரத்த குழாயோட என்ன செயல்திறன் சரியில்லைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தைவரில் இருக்கா, காலில் இருக்கா, எந்தெந்த வெயின்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, உள் நரம்பா வெளி நரம்பா தெரியும் போது நம்ம வந்து இதை வந்து அதே ஸ்கேன் வழியாகவே ஒரு ஊசி போட்டு உள்ளார இப்போ வந்து லேசருங்கிற ஒரு சின்ன ஒயர், அந்த ஒயர் போட்டோம்னா அந்த நரம்பு வந்து நமக்கு என்ன, அந்த நரம்போட செயல்திறன் போயிடுச்சு இயற்கையாகவே. ஸோ இது செயல்பட விட்டால் தவறாக வேலை செய்யும். ஸோ இது செயல்பட விடாமல் என்ன இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த நரம்பு வந்து லேசர் பண்ணி அந்த நரம்பை அடைச்சிருவோம்.
ஸோ இதில் ஓடக்கூடிய ரத்தம்லாம் மாற்றுப்பாதை வழியாக ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்காக எதுவும் போனோம், இயற்கையாகவே வேறு வழியாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ தவறாக வேலை செய்கிற நேரம்ல தேங்குற ரத்தத்தை நம்ம ரீரூட் பண்ணி விடுறோம் வேறு பக்கம். ஸோ லேசர் பண்ணலாம், இன்னொரு டெக்னிக் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படி எல்லாம் ஊசி வழியாக தான். அரை மணி நேரம் வந்தாங்கன்னா ஒரு காலுக்கு அரை மணி நேரம், ரெண்டு காலெலாம் முக்கால் மணி நேரம் தூக்க ஊசி தான், ஸ்ப்ரே தான். இதில் வந்து நம்ம பெரிய மயக்கமும் அவங்களுக்கு தேவையில்லை. நான் 95 இயர்ஸ் கூட நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஹி வாண்டட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன, ஓல்ட் ஏஜில் தே வாண்ட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், எல்லோரும் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ இன்னொரு வைத்தியம் லேட்டஸ்ட்டாக க்ளூ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. எப்படி லேசர் பண்ணி அடைக்கிறோமோ ஏதோ மெடிக்கல் க்ளூ, உள்ளார க்ளூ போட்டோம்னா அந்த கம் போட்டோம்னா அந்த வெயின் வந்து அடைச்சிரும், ரத்தமே அதில் தேங்காது. ஸோ இப்போ எப்படி ரோட்டில் பள்ளம் விழுந்தால் தண்ணி தேங்குதோ, மழை பெஞ்சால் தண்ணி தேங்குதோ, அந்த மாதிரி இதில் வெயினில் ரத்தம் தேங்குது. இதெல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லேசரோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனும் இல்லை க்ளூவோ போட்டு அடைச்சிட்டோம்னா ரத்தம் தேங்குது, ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் வைத்தியம், டேக்ஸ் ஒன்லி 1 ஹவர். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ரொட்டீன் வாழ்க்கையில் நார்மலாக லைஃப் ஸ்டைலில் அவங்க மெயின்டைன் பண்ணும் ஓல்டேஜில். இது இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். டாக்டர், நிறைய முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், கை கால்கள்லாம் வந்து நிறைய புண்ணு மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கை காலை எடுத்தால் தான் அவங்களோட உயிரையே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கூட வருது இல்லையா டாக்டர்? இப்படி கை கால்களை எடுக்காமல் அவங்கள காப்பாற்ற முடியுமா? அதுக்கு என்னெல்லாம் நவீன சிகிச்சை முறைகள்? இப்போ இதை பொறுத்தவரை மருத்துவ வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா, காலில் புண்ணு வந்து ஒரு நபருக்கு காலில் புண்ணு வந்து 4 வாரத்துக்குள்ளே ஆறலைன்னா கண்டிப்பாக சர்க்குலேஷனில் ரத்த நாளங்களில் அது பிரச்சனை இருக்கிறதுனால தான் புண்ணு ஆறாமல் இருக்குதுன்றது ஒரு பேசிக் ஃபேக்ட். இதுதான், 4 வாரத்தில் ஆறலையா நேராக ரத்த நாள அறுவைசேஷன் முறை வந்து பார்த்துடணும். இது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது வந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த ரத்த நாளங்களில் எங்கெங்கே அடப்பு இருக்குது, ரத்த ஓட்டம் எப்படி போகுது, இதை செக் பண்ணுறதுக்கு 2-3 சிம்பிள் டெஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அப்பர் லிம்ப், அதாவது கையில் இருக்கக்கூடிய பல்ஸு காலில் இருக்கக்கூடிய பல்ஸும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ காலில் இருக்க பல்ஸ் வீக்காக இருக்குது, மேலே இருக்க பல்ஸ் நார்மலாக இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் பிளட் ப்ரெஷர் எடுப்போம். மேலே 120 பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கணும், கீழே சப்போஸிங் 80 தான் பிளட் ப்ரெஷர், காலில் ப்ரெஷர் பார்ப்போம். 80 தான் ப்ரெஷர் இருக்குன்னா 40% ட்ராப் இருக்குது ப்ரெஷர், மேலே 120 கீழே 80. ஸோ ரத்த ஓட்டம் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. இது இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு நிறைய டெஸ்ட்லாம் வந்துடுச்சு. இப்போ காலை பொறுத்தவரை ரத்த நாளங்களில் அடப்பு எங்கெங்கெல்லாம் ஏற்படலாம், வயிற்றில் அடப்பு ஏற்பட்டாலும் காலுக்கு போடுற தோட்டம் கம்மியாகும், தொடையில் அடப்பு ஏற்பட்டாலும் காலில் போடுறதும் கம்மியாகும், முட்டி கீழே அடப்பு ஏற்பட்டாலும் காலில் போடுறதும் கம்மியாகும், ஃபுட்டில் பாதத்தில் அடப்பு ஏற்பட்டாலும் விரலுக்கு போடுற தோட்டம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி மல்டி செக்மெண்டல் டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கு, நிறையா ஒரு இடத்துல மட்டும் அடப்பு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ரத்தங்களால் அடப்பு இருக்குன்னு அது எல்லாப்பக்கும் பரவலாக தான் இருக்கும். ஒரு சில வியாதிகள் நிறையா வரும்போது அந்த பகுதியிலே ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி செக்மெண்ட் எல்லா இடத்துலையும் அடப்பு ஏற்படலாம், இதில் ஏதோ ஒரு பக்கம் ஜாஸ்தியாகும் போது புண் வந்து ஆறாமல் போயிடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நார்மலாக வந்து டாப்ளர் ஸ்கேன் பண்ணுறோம், டாப்ளர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு காலில் இருக்கக்கூடிய சென்சேஷன் ஒரு சிலர் கம்மியாகலாம். ஸோ மூணு, இந்த காலில் டயபெட்டிக் ஃபுட் வர்றது காரணம் மூணு மெயின் காரணம். ஒன்று சுகர், அன்கண்ட்ரோல் சுகரில் இன்ஃபெக்ஷன் வரலாம். செகண்ட் நியூரோபதின்னு சொல்கிறோம், நியூரோபதினா காலில் இருக்கக்கூடிய சென்சேஷன், அது கட்டக்கால் மாதிரி அவங்களுக்கு கீழே வைக்கும்போது ஆணியில் வைக்கிறாங்களோ இல்லை ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸில் வைக்கிறாங்களோ அந்த சென்சேஷன்லாம் பிரெயினுக்கு போகாது, நர்வ்ஸ்லாம் செயலிழந்து போயிடும், நரம்புகள். அப்புறம் ரத்த நாளங்கள், இதில் அடப்பு ஏற்படும். இந்த மூணு காரணங்களும் சேர்ந்து ஒருத்தருக்கு வரும்போது காலில் வந்து புண் வந்துடுது. ஸோ இது வரதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னா நம்ம 50 இயர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீனிங் வரணும், இல்லை ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிசீஸ் இருக்குது அவங்க வரணும், சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கும் எங்களுக்கு கிட்னி பாதிச்சிருக்கு அவங்க வரணும், சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கும் மற்றபடி ஏற்கனவே எங்களுக்கு ரத்தக்குழாயில் அடப்பு இருக்குது அவங்களா வரணும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கணும் அவங்களாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தோம்னா காலை வந்து கை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும், வேர்வை சேரக்கூடாது, கால் ஈரமாக இருக்கக்கூடாது, நகத்தெல்லாம் கட் பண்ணும்போது சைடில் இருக்கக்கூடிய சதையை பார்த்து கட் பண்ணணும். ரெண்டாவது ஃபுட்வேர் ப்ராப்பராக இது போட்டுக்கணும், ஏன்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் குத்துனாலும் அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது வந்துட்டு சென்சேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க நல்ல ஃபுட்வேர் போட்டுக்கணும், சென்சேஷன் நியூரோபதி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ரத்த நாளங்களையும் பார்த்துட்டோம்னா வருமுன் காப்போம் மாதிரி நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே மருந்து கொடுத்து பார்க்குறதா அதோடைய புத்திசாலித்தனம். வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் புண்ணு இப்போ லேட்டஸ்ட் வைத்திய முறைகள்லாம் வந்துருச்சு, மருந்து மாத்திரை கொடுக்குறோம், மருந்து மாத்திரை கொடுத்து புண்ணு ஆறலைன்னா இதுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிக் ஸ்டென்டிங் சொல்லி ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடப்பை வந்து ஊசி வழியாகவே ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டு ஸ்டென்ட் வச்சு ரத்த ஓட்டத்தை கீழே கொண்டு போகிறோம். இதுவும் இல்லாமல் நபர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பைபாஸும் காலுக்கு பைபாஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய முறைகளும் நாங்கள் பண்ணுறோம். டாக்டர், இந்த வாஸ்குலர் டிசீசஸில் டிவிடின்னு ஒன்று சொல்கிறாங்களே டாக்டர், அப்படின்னா என்ன? இந்த டிவிடிங்கிறது டீப் பெயின் த்ராம்போசிஸ்ங்க, இந்த உள் நரம்பில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்ஸ் பேர் தான் டிவிடின்னு சொல்கிறோம். இப்போ இது என்னென்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு செமி எமர்ஜென்சி சுச்சுவேஷன். என்னென்னா அந்த உள்ளார்க்கூடிய வெயினில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்ஸ் வந்து வயசான நபர்களுக்கு ஏற்படலாம்,
இல்லை வயசான நபர்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு என்ன ஸ்ட்ரோக் வந்திருக்கு, பார்க்கன்சோனஸ் வந்து நடவோட கம்மியாக இருக்க நபர்களுக்கு பிளட் கிளாட் ஏற்படலாம், கேன்சர் வந்திருக்கக்கூடிய ஓல்டு பேஷண்ட்ஸ்க்கு வரலாம், ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய ஓல்டு பேஷண்ட்ஸ்க்கு பிளட் கிளாட் வரலாம், இந்த மாதிரி பலவித ஃபேக்டர்ஸ்னால் பிளட் கிளாட் வரலாம். இந்த பிளட் கிளாட் வைத்தியம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்னென்னா அது காலில் இருக்கக்கூடிய பிளட் கிளாட் வந்து ஏறி வயிற்றுக்கு மேலே கிளாட் ஏறி போய் இருதயத்தை நோக்கி லங்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். லங் அந்த கிளாட் வந்து ஒரு சில நேரம் நகர்ந்து போய் லங்ஸில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா உயிர் இழப்பு ஏற்படைய ஒரு சூழ்நிலை, பல்மலர் எம்பாலிசம் சொல்லுவோம். அந்த லங்ஸில் போய் ரத்த குழாயில் லங்ஸில் போய் ரத்த ஓட்டம் அடப்பட்டு போச்சுன்னா மூச்சுத்தணல் ஏற்படும், மூச்சு சுவாசம் உடம்ப முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது ஹார்ட்டுக்கும் அது ஸ்ட்ரெஸ், லங்ஸுக்கும் ஆக்சிஜனேஷன் கம்மி, ஹார்ட்டுக்கும் ஆக்சிஜனேஷன் கம்மி, ஹார்ட் அட்டாக் வரலாம், பலவித பிரச்சனைகள் வரலாம் ஓல்டேஜ் பீப்புளில். ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா அவங்க அறிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா முக்கியமாக கால், நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு என்ன தெரியணும்னா கால் வீக்கம், தோல் ரெட் ஆகிறது, பெயின், காஃப் மசில் நல்லா டைட் ஆகி போய் பெயின், கால் நடக்க முடியாத சூழ்நிலை வரலாம், ஃபீவர் வரலாம், இந்த மாதிரி கால் வீக்கம், ரெட்னஸ்ஸு, இந்த மாதிரி ரெட்னஸ் அண்டு ஸ்வெல்லிங் வந்த நபர்கள் வந்து ரத்த நாள அறுவை சிகிச்சை நம்பர் இமீடியட்டாக வந்தாங்கன்னா நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக அந்த பிளட் கிளாட் இருக்குன்னா அந்த பிளட் கிளாட் மேலும் மேலும் உயிர் இயல்பு இழப்பு ஏற்படாத அளவுக்கு நாங்கள் வந்து வைத்திய முறைகள் இருக்குது. இன்றைக்கி அந்த கிளாட் மேலே லங்ஸுக்கு போக மாதிரி ஐவிசி ஃபில்டர்னு வைக்கலாம், கிளாட்டை கரைக்கக்கூடிய மருந்துகள் வந்துருச்சு, மருந்து மாத்திரை கொடுத்தே அந்த கிளாட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ மெயினாக வந்து ரிஸ்க் டு லைஃப் இல்லாமல் பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் அந்த டிவிடியில் மக்கள் தெரிஞ்சுக்கணும். டாக்டர், ரத்த நாளங்கள் பற்றி நிறைய அவேர்னஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன், நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் முதியவர்களுக்கு ரத்த நாளங்கள் பற்றி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை, டேக் ஹோம் மெசேஜ்னால் அது என்னவாக இருக்கும் டாக்டர்? இன்றைக்கி முதியோர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரத்த நாளங்கள் பொறுத்தவரை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மெசேஜ் என்னென்னா, முதியோர்களுக்கு இந்த ரத்த நாளங்களில் மூணு விதமான ஒரு சூழ்நிலையை அது பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். ஒன்று எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ், இன்னொன்று செமி எமர்ஜென்சி, இன்னொன்று அது வந்து டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு முதியோர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரத்த நாளங்கள்னால் வரலாம். எமர்ஜென்சி கண்டிஷன் அவங்களுக்கு என்ன வரலாம்னா ரத்த ஓட்டத்தில் திடீர்னு அடப்பு ஏற்படலாம். ஸோ திடீர்னு அடப்பு ஏற்படக்கூடிய ஒரு உறுப்பு வந்து பிரெயினு போகக்கூடிய பிளட் சப்ளை கம்மியாச்சுன்னா ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ ஸ்ட்ரோக் வரும்போது அவங்களுக்கு என்ன வரலாம்னா கை கால் வந்து வீக்னஸ், பவர் கம்மியாகலாம், பேசுகிறது வாய் குளற மாதிரியே இருக்கலாம், சூழ்நிலை வரலாம், ஸ்பீச் குளரும். ரெண்டாவது வந்துட்டு பார்வையில் வந்து ஒரு சில நேரம் பிளாக் ஸ்பாட்ஸ் விழலாம், பார்வை கம்மியாக போகலாம், ஸோ சென்சேஷன் கம்மியாகலாம். இதெல்லாம் ஷார்ட் ஸ்பேன் வித்தின் 24 hours இருக்கலாம். மைனஸ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஒரு சில அறிகுறிகள் வரலாம், ஓகேங்களா? வயசாக முதியோர்களுக்கு இது மைனஸ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கலாம், வித்தின் 1 day இருக்கலாம், அப்போ அடுத்த நாள்னு பார்த்தா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் மறைஞ்சு போயிடலாம். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பிரெயின் போகக்கூடிய பிளட் சப்ளையில் அடப்பு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிருந்தால் அவங்க ரத்த நாள நிபுணரை வந்து அணுகி பிரெயினுக்கு போகிற சர்க்குலேஷன் நல்லா இருக்காங்கிறது டெஃபினட்டாக பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செமி எமர்ஜென்சி கண்டிஷன். ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷன் டீப் பெயின் த்ரம்போசிஸில் பிளட் கிளாட் வந்து லங்ஸுக்கு போகலாம். ஸோ மூணாவது வந்துட்டு இது வந்து அவங்க வந்து ரெகுலர் செக்அப் வரும்போது தான் தெரியும், ரத்த குழாய்கள் ஒரு சில நேரம் ரெண்டு பங்கு சைஸ் பெருசாகி வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பிபி அன்கண்ட்ரோல் பிபியாக இருந்தால் அந்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் திடீர்னு வந்து அது அடப்பு ஏற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன தெரிஞ்சுன்னா காலுக்கு திடீர்னு வலி, கால் வலி, காலோ கையோ திடீர்னு ஜில்லுன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது, பல்ஸே இல்லாமல் இருக்குது, கால் கை விரலில் இருக்கக்கூடிய நகங்கள் வந்து ப்ளூ கலராக மாறுறது, கை கால் மூமெண்ட் கம்மியாகுது, எடுத்தே வைக்க முடியல, நடக்க முடியல, பவர் கம்மியாகுது, இந்த மாதிரி நபர்கள் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை முன்னாடியே வந்து பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் எலக்டிவாக நிறையா பிரச்சனைகள் வரலாம், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் நம்ம சொன்னோம், வேரிகோஸ் வேணாலும் ப்ளீடிங் வர்றது சொன்னோம், இதெல்லாம் நம்ம நிரந்தர தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள காலை மட்டும் காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அவங்க ரெகுலர் லைஃப் ஸ்டைல், அவங்க முதியவர்கள் முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதுதான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று அதுதான் ஹெல்த்தி, நல்லபடியாக யாரையும் எதிர்பார்க்காம அவங்களுடைய சொந்த டே டு டே லைஃபை அவங்களா கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க முதியவர்கள் இருக்கிறாங்க. அதை பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்துட்டு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், சுகர் இருக்க பேஷண்ட்ஸ், பிபி இருக்க பேஷண்ட்ஸ், ஸ்மோக்கர்ஸ், கொலஸ்ட்ரால் இருக்க பேஷண்ட்ஸு, இவங்களாம் வந்து ஒரு ஆனுவல் செக்கப்புக்கு வந்து ரத்த நாள சிகிச்சை நிபுணர் வந்து பார்த்துட்டாங்கன்னா மேற்கொண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்க்கலாம். அதை தவிர என்னென்னா கரெக்டான டைமில் நல்லா படுத்து தூங்குங்க, கரெக்டான டைத்தில் சாப்பிடுங்க, ஹெல்த்தி ஃபுட்டு, மினிமம் டெய்லி எக்ஸசைஸ் ஒரு 15-20 minutes காலையிலையும் மாலையிலையும் நடக்கணும்,
ஸோ இந்த மாதிரியான பேசிக் லைஃப் ஸ்டைலாக கரெக்டாக அவங்க கேரி அவுட் பண்ணாலே இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஜாஸ்தியாமல் நார்மலாக அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையான சூழ்நிலை அவங்களே உருவாக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு. டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய வாஸ்குலர் டிசீசஸ் அதுக்கப்புறம் வாரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, அதில் இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன, முதியவர்கள் எப்படி தங்களுடைய பாதங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், இது போன்ற பல அற்புதமான விஷயங்களை எங்களுடைய அரங்கத்துக்கே வந்த விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி, வணக்கம்.